மாணவர்களுக்கு இனிய காலை வணக்கம். உரைநடை உலகம் தமிழர் பெருவிழா என்ற பாடப்பகுதியை நாம் இன்றைய காணொளி வகுப்பில் பார்க்கலாம். மாணவர்களே, விழா என்றால் என்ன? உறவுகள் எல்லாம் ஒன்றாக கூறி கொண்டாடக்கூடியது தான் வந்து விழா அப்படின்னு சொல்வோம். இந்த விழா மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மனிதர்கள்கிட்ட ஒற்றுமையை வளர்க்கக்கூடியதாகவும் இருக்குது. தமிழருடைய நாகரிகம், வீரம் இதையெல்லாம் எடுத்துக்காட்டக்கூடிய வகையில் தான் பல விழாக்கள் வந்து கொண்டாடப்படுகிறது. விழாக்கள்னால் நமது பண்பாட்டை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கிறதை தான் வந்து விழா அப்படின்னு சொல்வோம். நம்ம தமிழருக்கே உரிய சிறப்பான விழாவான பொங்கல் விழாவை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொங்கல் விழா குறித்து பார்க்கலாமா? தமிழர் பெருவிழா, வாருங்கள் பார்க்கலாம். இந்த பொங்கல் விழா அப்படின்னா என்ன? இயற்கையோடு இணைந்து வாழ்கிறது தான் தமிழருடைய வாழ்க்கை முறையாக இருந்துச்சு. இயற்கையையே கடவுளாகவும் வணங்கினாங்க நம்ம தமிழர்கள். தமிழர்கள் கொண்டாடக்கூடிய நிறைய விழாக்கள் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே இயற்கையோடு ஒன்றிணைந்த விழாவாக தான் இருந்துச்சு. அப்படிப்பட்ட விழாக்களில் சிறப்பான ஒன்று தான் பொங்கல் விழா. இந்த பொங்கல் விழாவை தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லியும் அழைப்பாங்க. பாருங்கள், கதிரவனுக்கு நன்றி கூறி செய்யக்கூடிய விழாவை தான் வந்து பொங்கல் விழா அப்படின்னு நாம் சொல்கிறோம். இந்த படத்தை பாருங்கள், இயற்கையான கதிரவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில் இந்த பொங்கல் விழா வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்து பாருங்கள், உழவர்கள் எல்லாருமே ஆடி மாதத்தில் விதைகளை எல்லாம் விதைப்பாங்க. அதே சமயத்தில் தை மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா அறுவடை செஞ்சு அதனோட பயனை வந்து அடைஞ்சிருவாங்க. தை முதல் நாளில் பார்த்தோம்னா பொங்கலிட்டு வழிபடுவாங்க. இந்த திருவிழாவை பார்த்தோம் அப்படின்னா அறுவடை திருவிழா அப்படின்னு சொல்வாங்க. இந்த சமயத்தில் தான் நம்மளோட இயற்கை அன்னை நல்ல பசுமையான ஆடைகளை உடுத்தி பல்வேறு நிற பூக்களை வந்து சூடியிருக்கிறதோட மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய காய்கனிகளையும் எங்கு பார்த்தாலும் விளைவித்து கொடுப்பாள். உழவர்கள் பார்த்தோம்னா இயற்கைக்கும் அது மட்டும் இல்லாமல் தன்னோட சேர்த்து உழைத்த கால்நடைகளுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய வகையில் இந்த விழா கொண்டாடப்பட்டது. இந்த பொங்கல் விழாவை உழவர் திருநாள் அப்படின்னு அழைப்பாங்க. இந்த பொங்கல் விழா எத்தனை நாள் கொண்டாடப்படுகிறது என்றால் 4 நாட்கள் பொங்கல் விழாவை கொண்டாடுறாங்க. போகி திருநாள், தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு 4 நாட்கள் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. வாருங்கள், போகி பொங்கல் என்றால் என்ன, போகி திருநாள் என்றால் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதே போகி. வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பயனற்ற பொருட்களையெல்லாம் எடுத்து நீக்கிட்டு வீட்டை தூய்மை செய்யக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா அது போகி திருநாள். இந்த போகி திருநாள் பார்த்தோம்னா மார்கழி மாதத்தோட கடைசி நாளில் இந்த விழாவை கொண்டாடுறாங்க. அடுத்தது பொங்கல் திருநாள், அதாவது தைப்பொங்கல் அப்படின்னு சொல்வோம். இந்த பொங்கல் விழா பார்த்தோம்னா தை மாதத்தோட முதல் நாளில் இந்த பொங்கலை கொண்டாடுறாங்க. இந்த பொங்கல் விழா அன்னைக்கு வாசலில் நல்ல அழகான கோலம் போடுறது, மாவிலை தோரணம் கட்டுறது, புது பானைகளில் புத்தரிசிகள் எல்லாம் போட்டு முந்திரினை சேர்த்து பொங்கல் இடுறது. பொங்கல் அப்படின்னா என்ன? பொங்கி வருவது என்பது பொருள், அதாவது பொங்கி பெருகி வருதல் என்பது பொருள். இப்படி பொங்கல் பொங்கி வரக்கூடிய வேளையில் நாம் எல்லாரும் என்ன பண்ணுவோம்? பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மங்களமான ஒளிகளை எழுப்புவோம். இப்படி பொங்கல் பொங்கி வர்ற மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் பொங்கி வரும் அப்படிங்கிறது மக்களோட நம்பிக்கையாக இருக்குது. அதுக்கப்புறம் தலைவாழை இலையிட்டு பொங்கலை படைப்பாங்க. கரும்பு, மஞ்சள் கொத்து, தேங்காய், பழம், வெத்திலை பாக்கு, வெற்றிலை பாக்கு இதை எல்லாத்தையுமே வச்சு கடவுளை வழிபடுவாங்க. விளைச்சலுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கதிரவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில் இந்த பொங்கலை கொண்டாடுறாங்க. அடுத்தது மாட்டுப்பொங்கல். பாருங்கள், மாட்டுப்பொங்கல் அதாவது பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கலை நாம் கொண்டாடுறோம். மாடுகள் தான் வந்து உழவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வம். அதனால தான் மாடு அப்படின்ற சொல்லுக்கு செல்வம் அப்படின்ற பேரும் கூட இருக்குது அப்படின்னு சொல்வாங்க. அடுத்தது பாருங்கள்,
உழவுக்கும் உழவர்களுக்கும் உற்ற துணையாக இருக்கக்கூடிய மாடுகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில் இந்த மாட்டுப்பொங்கலை வந்து கொண்டாடுறாங்க. மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க, மாடுகளை சுத்தமாக குளிப்பாட்டி கொம்புகளை எல்லாம் நல்லா சீவி விட்டு நிறைய கலர்ஃபுல்லான வண்ணங்களை எல்லாம் தீட்டுவாங்க. மாடுகளோட கழுத்துக்களில் மணிகளை கட்டுவாங்க. பூவும் தலையும் வந்து மாடுகளுக்கு சூட்டுவாங்க. மாட்டுக்கு மஞ்சள் குங்குமம் இதை எல்லாத்தையுமே வச்சு நல்ல ஒரு அலங்காரம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பொங்கல் படைச்சு தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு இது எல்லாத்தையுமே வச்சு மாட்டுக்கு வந்து நன்றி செலுத்தக்கூடிய வகையில் மாட்டை கடவுளாக நினச்சி இந்த பொங்கல் பண்டிகையை மாட்டுப்பொங்கலை வந்து கொண்டாடுவாங்க. அந்த மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அடுத்த நாள், அதாவது மாட்டுப்பொங்கலுக்கு அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா மஞ்சு விரட்டு நடைபெறும். அது என்னங்க மேம் மஞ்சு விரட்டு? ஜல்லிக்கட்டு நாம் பார்ப்போம் இல்லைங்களா, தமிழர்களுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டும். இந்த ஜல்லிக்கட்டுக்கான வேறு பெயர்கள் மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல், மஞ்சு விரட்டு, வேலி மஞ்சு விரட்டுன்னு சொல்லிட்டு நிறைய பெயர்கள்லாம் அழைக்கப்படுது. அடுத்து காணும் பொங்கல். இந்த காணும் பொங்கல் பார்த்தோம் அப்படின்னா மாட்டுப்பொங்கலுக்கு அடுத்த நாள் நாம் இந்த காணும் பொங்கலை கொண்டாடுறோம். இந்த நாளில் என்ன மேம் பண்ணுவோம் அப்படின்னா உற்றார் உறவினர் நண்பர்கள் வீடுகளுக்கு போய் அவர்களையெல்லாம் பார்த்து நாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைவோம். குடும்பத்தினரோட நாம் விரும்பிய ஆசைப்பட்ட இடங்களுக்கெல்லாம் சென்று அன்னைக்கு பொழுதை வந்து நாம் கழிப்போம். அந்தன்னைக்கு பட்டிமன்றம் நிறைய கலை நிகழ்ச்சிகளை கூட அவங்க நடத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன விளையாட்டு போட்டிகளை எல்லாம் நடத்தி அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு சின்ன பரிசுகளை கூட வழங்கி அவர்களை பாராட்டுவாங்க. இது வந்து காணும் பொங்கல். பாருங்கள், இயற்கை, உழைப்பு, நன்றி உணர்வு, பண்பாடு இது எல்லாத்தையுமே போற்றக்கூடிய விழாவாக தான் இந்த பொங்கல் விழா அமைஞ்சிருக்கு. அப்போ மாணவர்களே, பொங்கல் விழா குறித்து யாராவது கேட்டாங்கன்னா தமிழர்களுடைய நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் விழா தான் இந்த பொங்கல் விழா அப்படின்னு நாம் தெளிவாக மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கணும். மாணவ செல்வங்களே, இன்றைய காணொளி வகுப்பிற்கான பயிற்சி வினாக்கள் கேள்வி எண் 1, பொங்கல் திருநாள் எத்தனை நாட்கள் கொண்டாடப்படுகிறது? 2, மாடு என்ற சொல்லின் பொருள் என்ன? 3, ஜல்லிக்கட்டுக்கான வேறு பெயர்கள் யாவை? 4, பொங்கல் விழா டேஸ் என்றும் போற்றப்படுகிறது? 5, உழவர்கள் எந்த மாதத்தில் விதை விதைப்பர்? மாணவ செல்வங்களே, நாம் நேருளி காணொளி வகுப்பில் இந்த பாடம் குறித்த நிறைய தகவல்களை பார்த்தோம். அதனால்தான் இன்றைய காணொளி வகுப்பில் மிகச் சுருக்கமாக இந்த பாடத்தை முடித்துவிட்டேன். நன்றி மாணவர்களே, மீண்டும் அடுத்த காணொளி வகுப்பில் நாம் சந்திக்கலாம். நன்றி மாணவ செல்வங்களே.